ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தங்களோட கிரிக்கெட் ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலை டோனியோ ரெய்னாவும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறனால அவங்கள பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம டோனியோ ரெய்னாவை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஆர்சிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி ஐபிஎல் அதிகமாக ட்ரோல் செய்யப்படுற ஒரு டீம், ஐபிஎல் ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிற டீம். இது வரைக்கும் ஒரு தடவை கூட கப்பு ஜெயித்ததே இல்லை. என்ன தான் பார்த்தீங்கன்னா வந்து கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் ஒரு முறை ஃபைனல்ஸ் போயிருந்தாலும், டெல்லி ஃபைனல்ஸே போகணுனாலும், 3 முறை ஃபைனல்ஸ் போன ஆர்சிபி டீம் தான் அதிகமாக ட்ரோல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. டிராவிட், கும்ளே, பீட்டர்சன், கேலிஸ், விக்டோரி, கோலி, கெயில், ஏபிடி, வாட்சன், யுவராஜ் சிங், மெக்குலம், கே எல் ராகுல், தினேஷ் கார்த்திக், ஸ்டீவ் ஸ்மித், மோர்கன், ஸ்டார்க், ஸ்டெயின், முரளிதரன், டிம் சவுத்தின்னு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஆர்சிபிக்காக விளையாடிருந்தோம். அவங்களால ஒரு வாட்டி கூட கப்பு ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு வருஷமும் பெரிய ஸ்டார்ஸோட களமிறங்குவாங்க, அப்புறம் தொடர்ந்து ஒரு 4-5 மேட்ச் தோப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த டீம் அந்த டீமும் ஜெயிக்கணும், 7 மேட்சில் 6 மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்ற நிலமை வரும். கடைசியாக அது ஃபில்ஃபில் பண்ண முடியாமல் டேபிள் டவுனில் 7th பிளேஸோ 8th பிளேஸோ பிடிச்சி அந்த சீசனை முடிச்சிருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆர்சிபிக்கு இதாக நடக்கும். ஏன் இவ்வளோ வருஷம் ஆகியும் ஆர்சிபியால் கப்பு ஜெயிக்க முடியல, அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஏன் பர்ஃபார்ம் பண்ணல, இந்த வருஷமாச்சும் அவங்க கப்பு ஜெயிப்பாங்களா, அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிபி லாஸுக்கு ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா வந்துட்டு டிபெண்டன்சி. கோலி, கெயில், ஏபிடின்னு இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் மட்டுமே நம்பிக்கலருங்கிறது. அவங்க எர்லி அவுட் ஆகிற பட்சத்தில் வந்துட்டு ஆர்சிபி தோல்வியை தான் தழுவுறாங்க. ஒரு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் அடித்தா தான் ஜெயிக்க முடியும், அப்படி இல்லைனா அவுட்டுன்ற நிலமையில தான் அவங்க மேலே ப்ரெஷர் போட்டு இறக்குறாங்க. அதே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கோர் 150-160 சேஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஏர்லி அவுட் ஆகிட்டாங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டோனி, ரெய்னா, பாண்டியான்னு ஒரு பெரிய ஃபினிஷர் இல்லாதனால ஆவரேஜ் ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது கூட அவங்க ஈஸியாக அவுட் ஆகிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவுலிங். கடந்த சில வருஷங்களில் ஆர்சிபிக்கு பவுலிங் சரியாகவே அமையலை, அதுவும் குறிப்பாக டெத் ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே புவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா தான் ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் வந்து 180-200 ரன் அடிச்சு கொடுத்தாலும் பவுலர்ஸும் அவங்களுக்கு ஈக்குவலாக பவுலிங்கில் ஸ்கோர் பண்ணி ஆப்போசிட் டீமை ஜெயிக்க வச்சிடறாங்க. சகால், சேனியை தவிர யாரும் அவங்களுக்கு சரியாக பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஆர்சிபி ஜெயிக்கணும்னா அவங்க கண்டிப்பாக அவங்க பவுலிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா டீம் ஒர்க். பேட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் பவுலிங்கில் பூரா பண்ணுறது, பவுலிங் நல்லா போட்டால் பேட்டிங்கில் சொதப்படுறது, ரெண்டுமே நல்லா பண்ணால் மிஸ் ஃபீல்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று எதிலையாக கோட்டை விட்டு அவங்க ஈஸியாக அவுட் ஆயிடுறாங்க. கடந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஃபீல்டிங்னால ஆர்சிபி நிறைய மேட்சஸ் கை விட்டாங்க. இந்த மாதிரி அவங்க டீமாக ஒர்க் பண்ணுற வரைக்கும் அவங்களால கப்பு ஜெயிக்க முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி. பல வருஷமாக ஆர்சிபிக்கு இன்ஜுரி வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருந்துட்டு வருது. கெயில், ஏபிடி வில்லர்ஸ், கோலி, ஸ்டார்க், ஸ்டெயின்னு அவங்க பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இன்ஜுரியால் பெரிதும் அவதிப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பிளேயர்ஸ் பாதியிலேயே அவங்க நேஷனல் சைடுக்கு விளையாட போகிறதுனால ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு வருது. பீட்டர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கினாங்க, ஆனால் ஒரு பாதியிலேயே அவர் நேஷனல் சைடு விளையாட போயிட்டாரு. ஸ்டார்க் ஒரு சீசனில் இன்ஜுரினால் பாதியில் போனார், அடுத்த சீசன் வரவே இல்லை. ஸ்டெயினும் வந்து நல்லா விளாண்டாரு, பார்த்தீங்கன்னா அவரும் பாதியில் இன்ஜுரினால் போயிட்டார். மொயினலியும் பாதியிலே அவங்க நேஷனல் சைடு விளையாட போயிட்டாரு, கவுண்டர் நைல் வரவே இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜுரியும் நேஷனல் அவைலபிலிட்டியும் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருந்துட்டு வருது. அடுத்து ஆர்சிபியோட பெரிய பேட்ல ஃபார்ம். ஆர்சிபி பார்த்திங்கன்னா பெரிய பிளேஸை அதிக காசு கொடுத்து வாங்குவாங்க, அவங்க ஆர்சிபிக்கு வந்தவொடனே ஃபார்ம் அவுட் ஆகி சொதப்புவாங்க, உடனே ஆர்சிபி அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த சீசன்லேயே அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் எல்லா வருஷமும் ஆர்சிபிக்கு நடந்துட்டு வருது. தினேஷ் கார்த்திக் சரியாக இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்து அவர் கொல்கட்டாவுக்கு போய் நல்லா விளாண்டு கேப்டன் ஆகிட்டார். அடுத்து ராகுல் நல்லா விளாடுன்னு அவர் ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்து பஞ்சாபுக்கு ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர் ஆகிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்சன் நல்லா விளையாடுன்னு ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்த வருஷமே சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு அவர் பெரிய ஹெல்ப்பாக இருந்தார். அடுத்து டீகாக் நல்லா விளாடுன்னு ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அவர் பெரிய அசட்டாக இருந்து கப்பு ஜெயிக்க ஹெல்ப் பண்ணார். வில்லி ஸ்டான்லேக்கு நல்லா விளாடுன்னு அவர் ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் ஹைதராபாத்துக்கு போய் செம்மையாக பவுலிங் போட்டார். இட்மேர் நல்லா விளாடலன்னு அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சிபிஎல்ல அடுத்தடுத்து ஆஃப் செஞ்சுரி அடித்து நல்லா விளையாடிட்டுருக்காரு. அது ஏன்னு தெரியல, பெரிய பிளேஸ்லாம் ஆர்சிபி கவர்மெண்ட் மட்டும் சரியாக விளையாட மாட்டேங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இந்தியன் கூர்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. கோலி, சகால் தவிர பெரிய இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க டீமில் இல்லை. இதனால் யங் பிளேயர்ஸையும் ஃபாரின் பிளேயர்ஸ் தான் அவங்க நம்பி இருக்காங்க. சிஎஸ்கே எம்ஐ மாதிரி ஒரு இந்தியன் கோர் டெவலப் பண்ண ஆர்சிபி தவறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் வீக்காக தான் இருக்குது. பெரிய பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிட்டாலோ இல்லை திடீர்னு அவங்க நாட்டுக்கு போயிட்டாலோ ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடையாது. அப்படி இல்லைனா இருக்கிற பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. புவனேஸ்வர் குமார்லாம் 2 வருஷம் ஆர்சிபியோட பெஞ்சிலே இருந்துட்டு ஒரு மேட்ச் கூட விளையாடாமல் போயிட்டாரு. ஸ்டீவ் ஸ்மித், டேரன் சாமி, இயான் மோர்கன் போன்றவங்கலாம் கொஞ்சம் மேட்ச் கொடுத்துட்டு அப்புறம் பெஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோலி ஏபிடி உள்ள ரீட்டைன் பண்ணுறதுக்கே அவங்க 40% தொகையாக செலவு பண்ணிவிடுவாங்க. மீதி இருக்கிற தொகையும் ஒரு பெரிய பிளேயருக்கு அதிக காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. யுவராஜ் சிங் 14 கோடி, டைமண்ட் மில்ஸ் 12 கோடி, சிவம் டூபி 5 கோடின்னு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கே அவங்க பெரிய காசு இன்வெஸ்ட் பண்ணுறனால மற்ற நல்ல பிளேயர்ஸ்க்கு அவங்களால ஆக்ஷனுக்கு போக முடியல. இந்த மாதிரி ஆக்ஷன்லேயும் ஆர்சிபியால் சரியாக செயல்பட முடியல. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிறிஸ் மாரிஸை 10 கோடி ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்காங்க. எப்பவுமே அதிக விலைக்கு எடுக்கிற பிளேயர்ஸ் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபினிஷர் மற்றும் ஆல்ரவுண்டர் ரோலுக்காக தான் அவர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு ஐபிஎல்ல தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி தோல்விக்கு காரணமாக சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் தான். விராட் கோலி பெஸ்ட் கேப்டன் இல்லை, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கார். T20 ஃபார்மேட்டுக்கு அவர் கேப்டனாக சரியாக வரமாட்டார். ABDVLSஐ கேப்டனாக போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபிக்கு கோலி தான் பெஸ்ட் கேப்டன். ஆர்சிபிக்காக பல வருஷம் உழைச்சிருக்காரு, தன்னோட 100% கொடுத்துருக்காரு, நிறையா மேசஸ் சாலிடாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 2016 ஃபைனல்ஸ்க்கும் அழைச்சிட்டு போயிருக்காரு. இப்போவும் அவர் நிறையா டீம்லேருந்து ஆஃபர் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் இருந்தால் ஆர்சிபியில் தான் இருப்பேன், ஆர்சிபிக்கு கப் குடிச்சது கப் ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போவேன்னு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நினச்சிருந்தா எப்போவே வேறு டீமில் போய் செட்டில் ஆகி அந்த டீமுக்கு கப் ஜெயிச்சிருக்கலாம். ஆர்சிபி கூட இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன தான் ஒரு கேப்டன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் டீம் சப்போர்ட் பண்ணாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கோலி ஆர்சிபிக்கு கேப்டன் ஆகிறது தான் கரெக்டாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். இவ்வளோ வருஷம் கப்பு ஜெயிக்காமல் இருக்கிறதும், நிறையா மேட்ச் தொடர்ந்து தோக்கிறதும், டேபிள் பாட்டத்தில் இருக்கிறதும் ஆர்சிபிக்கு எப்பயுமே ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஒவ்வொரு லீக் ஸ்டார்ட் ஆகும் போதும் மற்ற டீம்ஸ்லாம் கப்பு ஜெயிக்கணுன்ற நோக்கத்தில் இருக்குவாங்க. ஆனால் இவங்க அவுட் ஆகாமல் இருக்கணும், ப்ளே ஆஃப்ஸ் போகணும், டேபிள் பாட்டத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் தான் இறங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி என்ன தான் பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணாலும் ஆப்போசிஷன் வந்து ஆர்சிபி தான் ஈஸியாக அடிச்சிடலாம், சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஆடுவாங்க. இதே ஆர்சிபிக்கு ஒரு சின்ன ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்களோ, சேஸ் பண்ண முடியுமோன்னு சொல்லி பயத்திலே இறங்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனாலும் ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்கள பாராட்டி ஆகணும். இப்போது ஆர்சிபியோட ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டோம், இந்த வருஷம் அவங்க கப்பு ஜெயிப்பாங்களான்னு பார்ப்போம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்சிபி இந்த வருஷம் கப்பு ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்சிபிக்கு இப்போ ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் கிடச்சிருக்காங்க. கெயில் போயிட்டதுக்கப்புறம் இப்போ ஆர்சிக்கு ஆரன் ஃபின்ச் கிடச்சிருக்காரு, அதனால் ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட பவுலிங்கும் இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. டேல் ஸ்டெயின், ரிச்சர்ட்சன், சேனி, உமேஷ் யாதவ்னு நல்ல பவுலர்ஸ் ஆர்சிபிக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ் மோரிஸ், ஷிவம் டூபே, வாஷிங்டன் சுந்தரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜோசி ஃபிலிப், தேவ் டூட், இஸ்ரூடானு கொஞ்சம் நல்ல பேக்கப்பும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டாஃப்ஸையும் நிறைய பேர் மாற்றிருக்காங்க, அதனால் ஆர்சிபி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டாட்ஸும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு லீப் இயர் அப்பையும் ஒரு புது டீம் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் ஒரு லீப் இயர், அதனால் ஒரு புது டீம் ஜெயிக்க சான்ஸ் இருக்கதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூ ஸ்பான்சர் கிடைக்கும் போது ஒரு டீம் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் ட்ரீம் 11 ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதனால் ஒரு புது டீம் ஜெயிக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட் இயரில் தான் ஜெயிப்பாங்க. ஸோ 220 அவங்களுக்கு ஒரு ஈவன் இயர். அது மட்டும் இல்லாமல் யூஏயில் அவங்க பூர் ரெக்கார்டு வச்சுருக்காங்க, 5 மேட்ச்லேயும் 5 தோற்றுருக்காங்க. சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா 2 ஃபைனல்ஸ் வரல, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இந்தியாவுக்கு வெளியே நடக்கும்போது தான் வரல. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் வந்து யூஏல் நடக்குது. ஸோ சென்னை ஃபைனலில் வர லெஸ் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோலி பாப்பாவும் ஆக போகிறாரு. இவ்வளோ சேஞ்சஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கிறதுனால ஆர்சிபி ஜெயிக்க நிறையா சான்ஸ் இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ ஆர்சிபி இந்த வருஷம் ஜெயிக்க போகிறாங்களா இல்லை தொடர்ந்து அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு ஐபிஎல் முடிஞ்சால் தான் தெரியும். ஸோ ஆர்சிபி ஜெயிப்பாங்களா இல்லை வேறு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு இந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.